ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யானையை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு துயரமான சம்பவம். தமிழகத்தில் ஊட்டி பக்கத்துல மசனகுடி என்ற இடத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு யானை இறந்து விட்டது. இந்த யானை எப்படி இறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற தங்கும் விடுதியில இரவு ஒரு யானை வந்திருக்கு. இந்த யானையை விரட்டுறதுக்கோசம் பெட்ஷீட்ல பெட்ரோலை ஊத்தி அந்த தீயை மூட்டி யானையை விரட்ட பார்த்துருக்காங்க. யானை அது உணவு தேடி வந்ததால அது கொஞ்சம் போக மறுத்துது. ஒருவர் அதுல என்ன பண்ணாருன்னா, அந்த பெட்ஷீட்டை தூக்கி யானை மீது வீச அந்த பெட்ஷீட் காது பகுதியில் போய் நன்றாக ஒட்டி கொண்டது. தீயின் வலி தாங்காமல் யானை துடி துடித்து காட்டுக்குள் ஓடியது. ஒரு 4-5 நாட்களில் யானை நோய்வாய்ப்பட்டு வனத்துறையினால் சிகிச்சை அளிக்க முற்பட்டும் யானை இறந்து விட்டது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு துயரமான சம்பவம் கேரளாவில் ஒரு பைனாப்பிள் பழத்துல ஒரு வெடியை வச்சு யானையோட வாயே வந்து வெடிச்சு சிதறி 2 நாள் தண்ணிக்குள்ளேயே அந்த யானை இறந்து போச்சு. இதுல பாத்தீங்கன்னா, இந்த யானைன்றது நம்ம மனுஷன் பிறந்த நாள்ல இருந்து நம்ம கூடவே இருக்கிற ஒரு விலங்கினம், ஒரு பழைய பெரிய விலங்கு யானை. யானையும் மனுஷங்க மாதிரியே பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. யானைக்கும் மனிதர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. யானையும் மனிதர்கள் மாதிரி 50 முதல் 70 வயது வரை உயிர் வாழக்கூடியது. ஒரு நாளைக்கு 15-18 மணி நேரம் காட்டுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 4 மணி நேரம் தான் அது தூங்கும். இப்படி சாப்பிடுவதை அதுல வந்து நிறைய பழங்கள் விதைகள் எல்லாம் இருக்கும். இந்த விதைகள்லாம் அது சாணத்துல அது விழுந்து ஒரு யானை ஒரு காட்டையே உருவாக்கும் அப்படி என்று சொல்வார்கள். பழகிய பழக்கப்பட்ட விலங்குகளில் யானையும் ஒன்று. முந்தைய காலத்தில் யானையை நன்கு பழகி 3 விஷயங்களுக்கு பயன்படுத்தினர். ஒன்று, அதை வேலை வாங்குவது. இன்னொன்று, போர்க்காலத்தில் அதை பயன்படுத்தினர். யானைக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரியே ஹை மெமரி இருக்கும். தொல்காப்பியத்தில் என்ன சொல்றாருன்னா, தொல்காப்பியர் இந்த இலக்கண நூலில் ஓரறிவு ஈரறிவு அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. 6 அறிவு உள்ள மனிதனை பற்றி சொல்றாரு. 6 அறிவுன்றது நமக்கு வந்து தொடுதல், ஓகே, ஸ்மெல், டச், ஹியர், சைட் எல்லாம் சொல்லுவோம். அண்டு 6வது அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கிங், மெமரி, கான்ஷியஸ்னஸ்ன்னுவோம். ஸோ யானைக்கும் ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கு அப்படின்றது எக்ஸப்ஷன்ஸ்ல சில விலங்கை வந்து தொல்காப்பியர் குறிப்பிடுறார். அதுல வந்து 3 விலங்கு பத்தி சொல்றாரு. கிளி, குரங்கு, யானைக்கு, மனிதர்கள் மாதிரி அதுக்கும் 6 அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு காக்கை கூட சில சமயம் 5.5 அறிவு, 5+ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யானையும் ஒரு சோசியல் அனிமல். யானையோட இன்னொரு சிறப்பம்சம், அந்த பெண் யானை தான் அது கூட்டத்துக்கே தலைவியா இருக்கும். ஆண் யானை சில சமயம் தனித்தே தான் இருக்கும். இது ஒரு கூட்டமா வாழும். அதுல கிரேட் கிராண்ட் மதர் இருப்பாங்க, கிராண்ட் மதர், மதர் அண்ட் டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கூட்டமா தான் எங்கேயுமே பயணிப்பாங்க. இந்த யானையோட தந்தன்றது அதனோட பல்லு. அதே போல யானையோட துதிக்கையும் ரொம்ப, தும்பிக்கை ரொம்ப விசேஷமானது. அதை வந்து ஒரு பொருளை எடுக்கவும் பயன்படும், ஒரு பொருளை ஸ்மெல் பண்ணவும் பயன்படும், தண்ணீர் குடிக்க அது பயன்படும், ஒரு நிலத்தில் இருக்கிற அதிர்வுகளை உணர்றதுக்கும் அது பயன்படும். அதனால யானைக்கு வந்து ஒரு நில அதிர்வு ஏற்பட போகுது என்றால் அதுக்கு யானைக்கு முன்கூட்டியே தெரியும். ஸோ இவ்வாறு மனிதனுக்கு, அதுவும் மனித இனத்துக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு விலங்கு. இது வந்து மனித இனத்தை காக்கின்ற விலங்கு. அதனால்தான் என்னவோ விநாயகருக்கு யானையின் தலையை பொருத்தி மனிதர் போல உடலை அமைத்து இந்த யானையை வழிபடுற மாதிரி தான் விநாயகர் நம்ம வழிபட்டு இருக்கோம். இவ்வாறு ஒரு காட் ஸ்டேட்டஸ் இருக்கு இந்த யானைக்கு. ஆனா சிலர் பண்ற செயல்களால இந்த இன்னைக்கு யானையோடைய பாப்புலேஷனே கம்மியாயிட்டு இருக்கு. இந்தியாவில இதுல 27,000 யானை மட்டும்தான் இப்போ மிஞ்சி இருக்குது. யானையை பாதுகாப்போம் என்று கூறி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.